நம்ம முகம் வந்து அழுக்கடைஞ்ச மாதிரி இல்லாமல் நம்ம அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வீட்லேயே ஒரு பவுடர் ரெடி பண்ணலாம் அப்படின்னா அது இது தாங்க. இதுக்காக நம்ம எடுத்துக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு பழத்தோளோட பவுடர் தான். ஆரஞ்சு பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு தோலை நல்லா காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இல்லைங்களால இதுக்கெல்லாம் வசதி இல்லைங்க, செய்ய முடியாது அப்படின்னீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் இந்த பவுடர் பாக்கெட் விற்கிது, அதை வாங்கி அதில் ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. கூடவே கடலப்பருப்பு இருக்குல்லையா, அந்த கடலை மாவு கடையில் வாங்காமல் தாளிக்கிற கடலப்பருப்பு இருக்குல்ல அதை மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் ஆரஞ்சு பழ தோல் பவுடரும் அது கூடவே கடலை மாவு இருக்குல்லையா அதில் ஒரு ஸ்பூனை எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூட காய்ச்சாத பால் இருந்தால் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்ச்சாத பால் வந்து நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு அட்டகாசமான ஒரு ரெமெடினே சொல்லலாம். அப்படி பாலை காய்ச்சிட்டோம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க, காய்ச்சின பாலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் அதை வந்து இந்த ரெண்டு பவுடர் போட்டிருக்கீங்கல்ல, ஆரஞ்சு பழ தோல் பவுடரும் ப்ளஸ் இந்த கிராம் ஃப்ளவர் போட்டிருக்கீங்களா கடலை மாவு, அது கூட இந்த பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை குளிச்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு 10 நிமிஷம் மேல் நோக்கி மசாஜ் கொடுத்து காய விட்டுருங்க 10 நிமிஷம். அதுக்கப்புறம் கழுவுங்க, முகம் வந்து நல்லா பிரைட்டாக தெரியுங்க.